அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 424 முதல் 430 வரை. பழைய ஏற்பாட்டில் ஆவி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பொதுவாக மனுக்குலத்தில் உள்ள அனைவரையும் குறிக்க பழைய ஏற்பாட்டில் ஆவி என்று சொல்லுகிற மரபு உண்டு. எப்படி இருந்தாலும் ஜீவ ஆவியையே குறிப்பதாய் இது உள்ளது. முதன் முதலாக ஆதாமுக்கு நிபந்தனைக்குரிய நித்திய ஜீவன் என்கிற வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. அது அவனுக்கு பின் வழிவந்த தலைமுறை தலைமுறைக்கும் பின் சந்ததிக்கும் தொடர்ந்து வந்தது. இந்த ஜீவன் காணக்கூடாத ஒரு வல்லமையாகும் அல்லது மனதின் ஆவி அல்லது சித்தம். இது காண முடியாத வல்லமையே ஜீவனை கட்டுப்படுத்துகிறது. ருவா நியூமா, ஒரு உயிரளிக்கும் வல்லமை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மனிதனுடைய படைப்பிலே ஜீவ ஆவி என்பது ஜீவனுக்கு காரணமாக இருக்கிற மூச்சு ஆகும். தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஜீவ ஆவி பொதுவான ஒன்றே. இது ஏதோ மனிதன் மாத்திரம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஆவி அல்ல. இதை கீழ்காணும் வசனங்கள் வெகு விளக்கமாக எடுத்து காண்பிக்கின்றன. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும், ஆதியாகமம் 6:17, 7:15. இங்கு ருவா என்கிற கிரேக்க சொல் எல்லா ஜீவன்களின் மூச்சுகளது ஆவி என்று பொருள்படும். எட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள், ஆதியாகமம் 7:22. ருவாக் ஆவி, ஜீவ ஆவி என்று பொருள்படும். அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது, ஆதியாகமம் 45:27. ருவாக் உயிரளிக்கப்படக்கூடிய உடலின் வல்லமைகள் புதுப்பிக்கப்பட்டன. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, நியாயாதிபதிகள் 15:19. ருவாக் பலம், சக்தி, ஆற்றல் ஆகிய உடலின் வல்லமைகள் திரும்ப கிடைத்தது. மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது, யோபு 12:10. ருவாக் சகல மனிதரின் ஆவியும் தெய்வீக வல்லமைக்குள் அடக்கம் என்பதை காண்பிப்பதற்காக தேவனுடைய கையில் உள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிக்குள்ளும், தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோர் மேலும் கடும் கோபம் கொள்வாரோ, என்னாகமும் 16:22. ருவாக் ஜீவ வல்லமை, ஜீவ ஆவி என்று பொருள் தருகிறது. பூர்வீகமான தத்துவ சாஸ்திரிகளால் உண்டாக்கப்பட்ட கொள்கை மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசமான ஆவி கொடுக்கப்பட்டுள்ளது. மரணத்தில் மனிதனின் ஆவி மேலே வானத்திற்கு செல்கிறது, விலங்குகளின் ஆவி தாழ பூமிக்கு கீழே இறங்குகிறது என்பதும் ஆகும். ஞானியாகிற சாலமோன் இது பற்றி கீழ்கண்டவாறு விளங்குகிறார். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? பிரசங்கி 3:19-21. ருவாக் மனிதனின் ஜீவாவி மிருகங்களின் ஜீவாவி என்று பொதுவாய் பொருள்படும். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனிதன் மேன்மையுள்ளவன் அல்ல. ருவாக் ஜீவாவி ஜீவ சுவாசம் என்று இவ்விடத்தில் பொருள் தருகிறது. பிரசங்கி 3:19. இவ்விடத்தில் நாம் பார்த்தபடி மனிதனுக்கும் விலங்கிற்கும் ஜீவ சுவாசத்தில் வேற்றுமை இல்லை என்பதை அறிகிறோம். ஆனால் வேற்றுமை இருப்பதாக கருதுகிற வேறு சில இடங்களை இப்பொழுது ஆராய்வோம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், 31:5. ருவா இவ்விடத்திலே ஜீவ ஆவி அல்லது உயிரளிக்கும் வல்லமை என்று பொருள் தருகிறது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறிக்கும் தருவாயில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக இவ்விடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து ஜீவ ஆவியை பிதாவிடமிருந்து கொடையாக பெற்றார்.
பிதாவின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராக மனிதனுக்கு மீட்பளிக்க மனிதராகி தன் ஜீவாவியை தேவனுக்கு தத்தம் செய்யும் போது உயிர்த்தெழுதல் மூலமாக ஜீவாவியை திரும்ப கொடுக்கிற தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் தமது நம்பிக்கையை பிரகடனப்படுத்தினார். மனுக்குளம் முழுவதும் அவர்களின் ஆதித்தகப்பனாகிய ஆதாமின் மூலமாக யாவருக்கும் ஜீவ ஊற்றாகிய பிதாவாகிய தேவனிடமிருந்து ஜீவ ஆவியை பெற்றுக் கொண்டனர். கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் தன்னுடைய ஜீவாவியின் உரிமையை இழந்து போனான். படிப்படியாக தன்னுடைய ஜீவாவியை விட்டு செத்துக்கொண்டே செத்து 930 வயதில் முழுமையாக செத்து போனான். மரணத்தில் இந்த சரீரமானது அது சிருஷ்டிக்கப்படும் முன் இருந்த நிலைமைக்கு சென்று விடுகிறது. ஜீவிக்கின்ற உரிமையாகிய ஜீவ ஆவியானது அந்த உரிமையை சலுகையை வல்லமையை அனுமதித்த தேவனிடத்தில் திரும்ப செல்கிறது. எந்த ஒரு பொருளையும் யார் கொடுத்தார்களோ அவர்களுடைய நிபந்தனைக்கு கட்டுப்படாத போது அதை கொடுத்தவரிடமே திரும்ப கொடுத்தது போல இந்த ஜீவாவியையும் தேவனிடத்திற்கு திரும்ப கொடுத்து விட வேண்டியதாகிறது. பிரசங்கி 12:7 சிலர் சொல்லுவது போல இந்த வசனத்தின்படி ஜீவாவி ஏதோ சிறகு முளைத்து பறந்து தேவனிடத்தில் சென்று அடைகிறது என்பதற்கான எந்த குறிப்பும் இல்லை. ஜீவாவி என்பது நுண்ணறிவல்ல, ஒரு ஆளுமை அல்ல, அது ஒரு உரிமை அல்லது சலுகை. அந்த உரிமை அல்லது சலுகை பறிபோன பிற்பாடு கொடுத்தவரிடமே அந்த சலுகை திரும்பி விடுகிறது. மனிதன் பாவத்திற்குட்பட்ட போதே நிபந்தனையை மீறிவிட்டான். அதனால் அந்த ஜீவ உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. மனிதன் பறிக்கொடுத்த அந்த ஜீவ உரிமை அதை கொடுத்தவரிடமே திரும்ப சென்று விடுகிறது. அந்த சரீரமோ அது படைப்புக்கு முன்னிருந்த நிலைமையாகிய மண்ணுக்கு திரும்பி மண்ணோடு மண்ணாகிறது. தெய்வீக வாக்கு தத்தத்தின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் இருந்ததினால் அவர் மறித்தாலும் உயிர்த்தெழுதலில் இழந்த ஆவியை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் காரணமாக எல்லா மனுக்குலத்திற்கும் தாங்கள் இழந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினால் இந்த சலுகை ஏற்பட்டது. எபிரேயர் 12:24 நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல விசுவாசிகள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம் தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் இருந்த ஜீவ உரிமையை பறிகொடுத்து விட்டார். இந்த ஜீவ உரிமையையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்கும் பெற்றுத் தந்தார். இயேசு கிறிஸ்துவும் சேவானும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிச்சயமாகிய உயிர்த்தெழுதலை நம்பினதினால் தங்கள் ஜீவ ஆவியை தேவனிடம் ஒப்படைத்து விட்டு உயிர்த்தெழுதலின் போது திரும்ப பெற்றுக் கொண்டது போலவே இயேசு கிறிஸ்துவை போலவே விசுவாசிகளும் தேவனுடைய திட்டம் வாக்கு தத்தங்களின் படி தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தங்கள் ஜீவனை தேவனிடம் ஒப்படைத்து விட்டு உயிர்த்தெழுதலின் போது தாங்கள் ஜீவிக்கிற உரிமையை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். உலகத்தாரை பொறுத்த மட்டில் உயிர்த்தெழுதல் என்பது மனித உடலோடு உயிர் அல்லது ஜீவ ஆவி இணைவதாகும். எபிரேய மூல சொல்லாகிய ருவாக், கிரேக்க சொல்லாகிய நியூமா ஆகியவைகள் ஜீவ ஆவியை குறிக்கும். சுவிசேஷ யுக திருச்சபையாரை பொறுத்த மட்டில் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் ஆவியின் மேனியை ஜீவ ஆவியோடு பெற்றுக் கொள்ளுவார்கள். மூல சொல்லாகிய எபிரேய சொல் ருவா, கிரேக்க சொல் நியூமா என்பது பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 Corinthians 15:42-45 பூமிக்குரிய உயிர்த்தெழுதல் குறித்து எழுத்தோமியமாக எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் 37:5-10 மற்றும் 13:14 சரீரம் ஜீவ சுவாசம் ஜீவாவி இவை இரண்டுக்கும் இடையே வேறுபாட்டை விளக்கியுள்ளது. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டவைகள் அடையாளங்களாக சொல்லப்பட்டாலும் அந்த மாம்ச சரீரத்தில் எலும்பு தசை நரம்பு ஆகிய எல்லாம் இசைவாக இணைக்கப்பட்டிருந்தாலும் ருவாக் என்கிற ஜீவசுவாசம் பெறாமல் அது உயிரடைய முடியாது. இந்த ஜீவசுவாசம் மனிதருக்கு மாத்திரமல்ல விலங்குகளுக்கும் உயிரோடு இருக்க அத்தியாவசியமானது என்று பல இடங்களில் ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம்.
எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தின் கீழ்காணும் வரிகளை ஆழ்ந்து சிந்திப்போமாக. நான் உங்களுக்குள் ஆவியை ருவாக் ஜீவாவி ஜீவசக்தியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ருவாக் ஜீவாவி ஜீவசக்தி. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளின் ஆவி இல்லாதிருந்தது. ருவாக் ஜீவாவி ஜீவசக்தி. அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை ருவாக் ஜீவாவி ஜீவசக்தி மூச்சு நோக்கி தீர்க்க தரிசன முறை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசன முறைத்து ஆவியை அதாவது ருவாக் ஜீவாவியை ஜீவசுவாசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே ருவாக்கே நீ காற்று திசை நான்கிலிருந்தும் வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கி இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி ஜீவ ஆவி ஜீவ மூச்சு உயிருள்ள சக்தி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்தார்கள். நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஆவியை ருவாக் ஜீவாவி ஜீவசுவாசத்தை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஜீவாவி அல்லது வல்லமையின் ஆவியை சிருஷ்டிகர் ஆதாமுக்கு கொடுத்த போது அவன் கீழ்ப்படிந்திருந்தால் அந்த உரிமை சலுகைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவனோ கீழ்ப்படியாமல் போனதினால் உரிமைகள் சலுகைகள் பறிப்போய்விட்டன. எனவே ஆதாம் பெற்றிருந்த ஜீவ ஆவி அதனை கொடுத்தவரிடமே திரும்பி போய்விட்டது. ஒரு மனிதனாக அல்ல, ஒரு பொருளாக அல்ல, ஒரு உரிமையாக ஒரு சலுகையாக ஜீவ உரிமை சலுகையை கொடுத்தவர் கட்டளையிட்ட நிபந்தனைகளை மீறின போது கொடுத்த சலுகைகள் உரிமைகள் கொடுத்தவரிடமே திரும்பி கொடுக்கப்பட வேண்டியதாயிற்று. பிரசங்கி 12:7. ஆவியை ருவா ஜீவ ஆவியை விழாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ருவா ஜீவாவி ஜீவ வெளிச்சத்தின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. இழந்து போன தன்னுடைய ஜீவ உரிமையை அல்லது சலுகையை மரணத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவனிடம் ஒப்புவிட்ட உரிமையை எல்லோருக்காகவும் தன் விலையேற பெற்ற இரத்தத்தினால் இயேசு மீட்டுக் கொடுத்ததினாலே மனுக்குளம் உடுமைக்கும் இழந்து போன சலுகைகள் உரிமைகள் தேவ கிருபையினாலே திரும்ப கிடைக்கிறது. இவ்வாறு இயேசு தமது இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொண்டதால் அவரே புதிய ஜீவனளிக்கும் தந்தையாகவும் அவரை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரையும் முன்னின சீருக்கு கொண்டு வருகிறதினால் மனுக்குலத்தின் பிதா எனவும் அழைக்கப்படுகிறார். இது குறித்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை தருகிறோம். ஆவி இல்லாத நியூமா வெளிச்சம் ஜீவசுவாசம் இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது. யாக்கோபு 2:26. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளான ருவாக் நியூமா மனம் சித்தம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 430 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.